எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து பிரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ பிரான் எடுத்து வச்சுருக்கேன் மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் பொடி இது நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம் ஒன் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா உப்பு தேவையான அளவு அரை டீஸ்பூன் வந்து மிளகுப்பொடி ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மொத்தமாக நாங்கள் வந்து மேரினேட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வச்சிடலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு மல்லிப்பொடி கரம் மசாலா மிளகாப்பொடி மஞ்சள் பொடி பொடி உப்பு நல்லா போட்டு எல்லாமே நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து சிம்பிளாக கோட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து மேரினேட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வ வரைக்கும் மூடி வச்சுருங்க அப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறப்போ அது போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து நீல நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஷ்ரிம்பும் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் இல்லைன்னா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மேக்ஸிமம் செவன் மினிட்ஸ்குள்ளே வந்து இது நல்லா வந்து வெந்திருக்கும் அதனால் வந்து சீக்கிரமே குக் ஆகிரும் நீங்கள் இன்னும் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஆயிடும் அப்புறம் சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப ஹார்டாக இருக் ஹார்டாக இருக்கிறதுனால வந்து நல்லா இருக்காது ஸோ கரெக்டான டைமில் வந்து அதை எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு சி ஷேப்பில் வந்து இந்த ஷ்ரிம்பெல்லாம் சி ஷேப்பில் ஆகும் அந்த சி ஷேப்பில் வர்றப்ப வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலம் மேலே போட்டுருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி